கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள மேப்புலியூர் கிராமத்தில் தங்களுக்கு தரமான சாலை வசதி அமைத்து தரக்கோரி சேரும் சகதியுமாக உள்ள சாலையில் பொதுமக்கள் நாற்று நட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சகாதேவன். சகாதேவன், வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. சுமார் 500 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் மேப்புலியூர் கிராமத்தில் 4 தெருக்கள் உள்ளன. தற்போது பெய்து வரும் பருவ மழையால் இங்கு உள்ள தெருக்களில் மழைநீர் சூழ்ந்து சேரும் சகதியுமாக உள்ளது. இதனால் நடந்து செல்லவும் இருசக்கர வாகனத்தில் செல்வதற்கும் கடும சிரமமாக உள்ளதாகவும் கூறி ஊராட்சி நிர்வாகத்திடம் சாலையை சீரமைக்க மனு அளித்து நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் ஆத்திரம் அடைந்த கிராம மக்கள் இன்று சாலையில் மழைநீர் சூழ்ந்திருக்கும் சாலையில் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இந்த பகுதியில் தொடர் மழையால் தெருக்களில் தேங்கி நிற்கும் மழை நீரால் குழந்தைகளுக்கு காய்ச்சல், சளி, இருமல் போன்ற தொற்று நோய்கள் ஏற்பட அபாயம் உள்ளதாகவும் கூறி அவர்கள் சாலையை உடனடியாக சீரமைக்கப்படவில்லை என்றால் கிராம மக்களை ஒன்று திரட்டி அடுத்த கட்ட நடவடிக்கையாக போராட்டம் நடத்தப்படுவதாக கூறியுள்ளனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி. சகாதேவன், இது குறித்து அந்த பகுதி மக்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். இந்த தண்ணிக்கு வந்து தீர்ப்பு சொல்லுங்க, ஒன்னும் வாய்க்க வெட்டி விடுங்க, இல்லைன்னா ரோடு போட்டு விடுங்க, இல்லைன்னா செத்து போறோம் இந்தியா. அதுதான் எங்களால முடியும். இல்லைன்னா நீங்க ஹெல்ப் எடுக்கல, நாங்க பிடி ஆபீஸுக்கா போவோம். எங்க மக்களுக்கு பூரா காயலா வருது. நான் எத்தனை நாளைக்கு ஈத்து எதிர்ப்பு பசுக்கு போறேன், ஒரு திட்டம் ஆயிடுச்சு. அதையும் சொல்லிட்டு இதுல தானே நடந்து வரோம் நாங்க. எப்படி பாத்துங்க சார், நீங்க தாங்க ஒரு வயசு சொல்லுங்க சார், எங்களுக்கு வர வயே தெரியல. எங்க 3 பிள்ளைங்க வச்சிருக்கேன், அங்க இருந்து ஸ்கூல்ல இருந்து இந்த தெருவுல தண்ணியில எப்படி நடந்து வருங்க பிள்ளைங்க பேக தூக்கிட்டு. அதுக்காக ஒரு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு சொல்லுங்க. நாங்க எப்படி இல்லைன்னா இதுலயே கடந்து சாவறதா? அதாச்சும் கவர்மெண்ட்ல இருந்து எடுத்து சொல்லுங்க. நாங்க எப்ப பார்த்தாலும் கேக்குறோம், போன் பண்ணி கேட்டா இல்லாமா உங்க ஊர் தலைவர்கிட்ட சொல்லுங்கன்றாங்க. யார்கிட்டதான் சொல்லி என்ன பதில் வருது? செய்தி பட்டியமும் வரல. முன்னுமே நாங்க பேசிதான் அனுப்பிச்சு விட்டுருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.